ஹாய் ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு டைம் டியூட்டர்ஸ் நான் உங்கள் பீட்டா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் ஃபார் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து இந்த மந்த் ஃபுல்லாகவே கிவ் அவே வீடியோஸ் தான் பார்த்துட்டு பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கிவ்அவே வீடியோ ஃபோர் நம்பர் ஃபோர் வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நடுவில் கோச் இருக்கும் அந்த கோர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணுங்க ஓகே வாங்க நம்ம சப்ஜெக்ட் குள்ளே போகலாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு போன வீக்கே நம்ம த்ரீ வீடியோஸ்க்கு முன்னாடியே நான் வந்து ஃபிசிக்ஸ் ஃபார் எலக்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்கில் ஃபர்ஸ்ட் பேசிக் கான்செப்ட்ஸ் பற்றி வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ உங்களுக்கு வேணா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காம அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எலக்ட்ரான் தியரி ஆஃப் சாலிட்ஸ் தான் பார்க்க போறோம் ஸோ ஃப்ரீ எலக்ட்ரான் தியரி ஆஃப் சாலிட்ஸில் நம்ம என்ன இப்போ அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம் இப்போ பாருங்கள் வந்து ஒரு எலக்ட்ரான் ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் தியரி ஆஃப் சாலிடில் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல்ல ஒரு சாலிட் ஆட்டம் இருக்குது ஆட்டமில் அவுட்டர் ஷெல் இருக்குது பாத்தீங்களா அந்த அவுட்டர் ஷெல் வந்து என்னவாக இருக்கும்னா எலக்ட்ரானாக இருக்கும் அவுட்டர் ஷெல் வந்து எலெக்ட்ரானாக இருக்கும் ஆட்டமில் இந்த அந்த எலக்ட்ரான்ஸ் தான் வந்து நமக்கு என்ன டிடெர்மென்ட் பண்ணோம்னா எலக்ட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிடை வந்து டிடர்மென்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் சாலிட் சாலிட் தியரி என்னெல்லாம் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் செகண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சாலிட் எதை வச்சுன்னா எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை வச்சு அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் அதோடைய ப்ராப்பர்ட்டி எலக்ட்ரிக் ப்ராப்பர்ட்டிலாம் என்னென்னு நம்ம டிட்டர்மென்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் தியரி ஆஃப் சாலிட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு இந்த தியரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சாலிட்ஸுக்குமே அப்ளிகபிள் ஏதன்னா மெட்டலாகவும் இருக்கலாம் நாள் மெட்டலாகவும் இருக்கலாம் எல்லாத்துக்குமே இந்த தியரி வந்து அப்ளிகபிள் தான் இப்போது வந்து இதோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒன்றும் கண்டக்டர் இல்லைனா செமிகண்டக்டர் இல்லை இன்சுலேட்டர் எதாவது வேணாலும் இருக்கும் அண்டு தேர்மல் கண்டக்ட் எலக்ட்ரிக்கல் தர்மல் அண்ட் ஆஃப் இதோட இருக்கும் இந்த அண்ட் நான் மெட்டல் ரெண்டுலயுமே இதுதான் வந்து ஒரு சும்மா பேசிக் இன்ட்ரோடக்ஷன் இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் தியரி ஆஃப் சாலிட்ஸ்க்கு நெக்ஸ்ட் வந்து மெயின் ஸ்டேஜஸ் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான் தியரி ஆஃப் சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூணு இருக்கு மெயின் ஸ்டேஜஸ் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கிளாசிக் ஃப்ரீ எலக்ட்ரான் தியரி செகண்ட் ஒன் வந்து குவாண்டம் ஃப்ரீ எலக்ட்ரான் தியரி தேர்டு வந்து ஜோன் தியரி ஆர் பேண்ட் தியரி ஆஃப் சாலிட்ஸ் அப்படின்னு மூணு இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ ஃபர்ஸ்ட் பாக்கலாம் கிளாசிக் ஃப்ரீ எலக்ட்ரான் தியரி இந்த கிளாசிக் ஃப்ரீ எலெக்ட்ரான் தியரி வந்து ப்ரொப்போஸ் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா ட்ரூட் அண்ட் லாரன்ஸ் என்ன இதுலன்னு பாத்தீங்கன்னா நைன்டீன் நாட் நாட்ல வந்து ப்ரொப்போஸ் பண்ணாங்க இந்த தியரி இந்த தியரியை வச்சு பார்க்கும்போது அவங்க ப்ரொப்போஸ் பண்ண தியரி என்னன்னா ஃப்ரீ எலக்ட்ரான் எல்லாமே அங்க இருக்க ஃப்ரீ எலெக்ட்ரான் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன் ஒரு மெட்டல்ல எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷனுக்கு ரெஸ்பான்சபிள்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த தியரியை ப்ரொப்போஸ் பண்ணாங்க இந்த தியரி வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒபே பண்ணும் பாத்தீங்கன்னா கிளாசிக் மெக்கானிசம்ஸ் லாவை வந்து ஒபே பண்ணும் அண்ட் இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மூவ் ஆகுறது வந்து கான்ஸ்டன்ட் பொட்டன்ஷியலா தான் மூவ் ஆகும்னு சொல்லி நம்ம அசூம் பண்றோம் இந்த இதில் இதுதான் வந்து ஒரு சின்ன கிளாசிக் ஃப்ரீ எலக்ட்ரான் தியரியோட ஒரு எக்ஸ்பிளனேஷன் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குவாண்டம் ஃப்ரீ எலக்ட்ரான் தியரி குவாண்டம் ஃப்ரீ எலக்ட்ரான் தியரியை ப்ரொப்போஸ் பண்ண யாருன்னு பாத்தீங்கன்னா சம்மர் ஃபெல்டு இன் என்ன இயர்லன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்ல இந்த தியரி வச்சு பார்க்கும்போது அந்த எலக்ட்ரான் அந்த மெட்டல் இருக்க எல்லா எலக்ட்ரானுமே மூவ் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் பொட்டன்ஷியலாக தான் மூவ் ஆகணும் அந்த தியரியில் சொல்லிருக்காங்க இந்த தியரி என்ன ஒபே பண்ணணும்னு பாத்தீங்கன்னா லா ஆஃப் குவாண்டம் மெக்கானிசம் வந்து ஒபே பண்ணும் இந்த அந்த எலக்ட்ரானோட வேவ் நேச்சர் எப்படி இருக்கும்னா நம்ம அந்த எலக்ட்ரானை எப்படி டிஸ்கிரைப் பண்ணலான்றத பொறுத்து தான் அந்த அந்த வேவ் நேச்சர் வச்சு தான் நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும் இதுதான் வந்து குவாண்டம் ஃப்ரீ எலக்ட்ரான் தியரியோட ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் தென் வந்து பாத்தீங்கன்னா ஜோன் தியரி ஆர் பேண்ட் தியரி ஆஃப் சாலிட்ஸ் இந்த ஜோன் தியரி ஆர் பேண்ட் தியரி ஆஃப் சாலிட்ஸ் அதை ப்ரொப்போஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் என்ன இயர்லன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபைன்டி இந்த தியரி வச்சு பாத்தீங்கன்னா ஃப்ரீ எலக்ட்ரான் எல்லாமே மூவ் ஆகுது எப்படி மூவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பீரியாடிக் பொட்டன்ஷியலாக தான் மூவ் ஆகும் அப்படின்னு இருக்காங்க இது வந்து என்ன பண்ண இது வந்து நம்ம என்னத்துக்கு யூஸ் ஆகும்னா இந்த எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டிலாம் எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்னா பேண்ட் எனர்ஜி பேண்ட்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இந்த பிளாக் தியரியை ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன இன்ட்ரோ மாதிரி தான் இதெல்லாம் நம்ம டீப்பாக பார்க்க உள்ளே பார்ப்போம் இந்த யூனிட் குள்ளே ஸோ ஃபஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக் பார்க்கலாம் கிளாசிக் ஃப்ரீ எலக்ட்ரான் தியரி ஆஃப் மெட்டல் இந்த கிளாசிக் ஃப்ரீ எலக்ட்ரானை வந்து நம்ம என்னன்னு டினோட் பண்ணலாம்னா சிஎஃப்ஏனும் சொல்லலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த கிளாசிக் ஃப்ரீ எலக்ட்ரான் தியரி ஆஃப் மெட்டலில் ப்ரொபோஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா பி ட்ரூடு என்ன இயர்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் நாட் நாட்ல ப்ரொப்போஸ் பண்ணார் அவர் ப்ரொப்போஸ் பண்ணது எதுக்காகனா அது வந்து எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன் மெட்டல் இருக்க எலக்ட்ரிக் கண்டக்ஷனை எக்ஸ்ப்ளைன் பண்ணுற மாதிரி அவர் வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருந்தாங்க அந்த தியரியை ஃபர்தராக எக்ஸ்டென்ட் பண்ணாங்க அதை எக்ஸ்டெண்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்இஏ லாரன்ஸ் ஹெச்இர் லாரன்ஸ் என்ன இயரில் அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணார்னு பார்த்தீங்கன்னா இயர் நைன்டீன் நாட் நைனில் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணார் நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஆட்டமில் சென்ட்ரலில் வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியஸ் இருக்கும் சென்ட்ரல் நியூக்ளியஸில் பாசிட்டிவ்லேயே சார்ஜ் போட்டோன் இருக்கும் அதை சுற்றியும் இருக்கிறது தான் வந்து நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான்ஸு இது வந்து நமக்கு பேசிக்கா தெரியும் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எலக்ட்ரான் வந்து உள்ள இருக்க எலெக்ட்ரான்ஸ் இன்னர்ல இருக்க எலக்ட்ரான்லாம் எல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கோர் எலக்ட்ரான்னு சொல்லுவோம் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வேலன்ஸ் எலக்ட்ரான்னு சொல்லுவோம் இப்போ வேலன்ஸ் எலெக்ட்ரான் ஒரு ஒரு ஆட்டமா இப்போ இந்த மெட்டல் இந்த ஆட்டம்ல பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டம் மெட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பேலன்ஸ் எலக்ட்ரானுமே வந்து அதில் வந்து டிட்டாச் ஆகிடும் டிட்டாச்னா பிரிஞ்சு அந்த ஆர்பிட்லேருந்து பிரிஞ்சு ஃப்ரீயா மூவ் ஆகும் அந்த மெட்டல்குள்ள ஃபுல்லாவே ஃப்ரீயாக மூவ் ஆகும் அந்த மாதிரி மூவ் ஆகிற எல்லா எலக்ட்ரான்ஸை தான் நம்ம என்னான்னு சொல்கிறோம்னா ஃப்ரீ ஆர் கண்டக்ஷன் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாசுலேட் ஆஃப் கிளாசிக் ஃப்ரீ எலக்ட்ரான் தியரி பாசுலேட்ஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போது இந்த தியரி அக்கார்டிங் டு திஸ் தியரி இந்த தியரி வச்சு பார்க்கும் மெட்டல் வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை வந்து கன்சிஸ்ட் பண்ணியிருக்கோம் ஒரு மெட்டல்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா லார்ஜ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும் ஃப்ரீ எலக்ட்ரான் அந்த எலக்ட்ரான் எல்லாமே மூவ் ஆகுறது எப்படி எப்படி மூவ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வால்யூம் ஆஃப் அந்த அந்த மெட்டலுக்கு எவ்வளோ வால்யூம் இருக்கோ அந்த மெட்டல் வால்யூம் ஃபுல்லாகவே வந்து அது ஃப்ரீயாக மூவ் ஆகும் எப்படின்னா இப்போது ஃப்ரீயாக ஒரு கண்டெய்னரில் இந்த மூமெண்ட் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான் இஸ் மெயின்லி இந்த மூமெண்ட் அந்த ஃப்ரீயாக மூவ் ஆகுது பார்த்தீங்களா அந்த எலக்ட்ரான்ஸ் தான் வந்து அந்த மூவமெண்ட் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான் தான் வந்து எலக்ட்ரிக்கல் கண்டெக்ஷனுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாஸ்லேட் செகண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரூடு வந்து அஷ்யூம் பண்ணியிருக்காங்க என்ன அஷ்யூம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எலக்ட்ரான் அந்த மெட்டல் இருக்கிற ஃப்ரீ எலக்ட்ரான் எல்லாமே வந்து எலக்ட்ரிக் கேஸாக ஃபார்ம் ஆகுது எலக்ட்ரான் அது என்னன்னா மூவ் ஆகுறது வந்து ரேண்டமா எல்லா மூவ் ஆகுறனால அது வந்து கேஸ் மாலிகோ மாதிரி ஒரு கேஸ் மாலிகோ ஒரு கண்டெய்னர்ல எப்படி எல்லா இடத்துலயும் மூவ் ஆகுமோ அந்த மாதிரி இது ஃப்ரீயா ரேண்டமா எல்லா இடத்துலயும் மூவ் ஆகுது எல்லா டைரக்ஷன்லயும் மூவ் ஆகுது அப்படின்றத அசூம் பண்ணிருக்காங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இது மாதிரி ஒரு டைக்ராம் மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்க இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம் இந்த ஒரு மெட்டல் இருக்குது இந்த மெட்டலில் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டமும் எப்படி அரேஞ்ச் இருக்குதுன்னா அரே ஆஃப் ஆட்டமாக அரேவாக ஆயிருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான் வந்து சுற்றி ஒரு ஒரு ஆட்டம் சுற்றியும் கேஸ் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்குது அப்படி இருக்கனால இங்கே வந்து மியூச்சுவல் மியூச்சுவல் ரிப்பல்ஷன் நடக்குது இந்த எலக்ட்ரானுக்கு ஸோ மியூச்சுவல் ரிப்பல்ஷன் நடந்து எலக்ட்ரான்ஸ் எல்லாம் நெக்லெட் நெக்லெக்ட் ஆயிருது ஸோ இதுதான் வந்து டூ நெக்ஸ்ட் பாசிலட் த்ரீ இப்போ இந்த இங்கே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆப்சன்ஸா இருக்கு அங்கே எந்த எலக்ட்ரிக் ஃபீல்டும் இல்லை அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லைன்னா அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா டைரக்ஷன்லயுமே மூவ் ஆகும் ரேண்டமா எல்லா டேரக்ஷன்லயும் மூவ் ஆகும் எந்த பர்டிகுலர் டைரக்ஷன்ஸுமே கிடையாது அப்படி மூவ் ஆகும்போது அந்த ஒரு எலக்ட்ரான் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஃப்ரீ எலக்ட்ரானோட கொலைட் ஆகும்போது அது வந்து பாசிட்டிவ் கோர் கொடுக்குது அந்த மாதிரி மோஷன்ஸ் அந்த கொலைட் கொலிஷன் நடக்கும் போது ஒரு பாசிட்டிவ் அயன்ஸ் கோர் வந்து அந்த மோஷன் அப்போ நடக்குது ஸோ இந்த மாதிரி கொலியூஷன்ல தான் நம்ம என்னான்னு சொல்கிறோம்னா எலாஸ்டிக் கொல்யூஷன் சொல்கிறோம் ஓகேவா எலாஸ்டிக் கொல்யூஷன் சொல்கிறோம் அண்ட் அந்த மோஷன் வந்து பாத்தீங்கன்னா ரேண்டம் தான் அப்படி ரேண்டமாக இருக்கனால அங்கே வெலாசிட்டி என்ன அண்ட் வெலாசிட்டி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஏன்னா அங்கே எந்த பர்டிகுலர் டைரக்ஷனும் கிடையாது ஸோ அதனால் வெலாசிட்டி வந்து ஜீரோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கலாம் என்ன நடக்கும்னு பார்த்தோம் இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து அப்ளை பண்ணுறோம் ஒரு எலக்ட்ரானுக்கு இப்போ எலக்ட்ரான்ஸ்க்கு நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணோம்னா அங்கே வந்து சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து அந்த எலக்ட்ரான்ஸ்க்கு கிடைக்கும் ஸோ அப்படி கிடைக்கிறனால அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எப்படி மூவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அயன் பொட்டன்ஷியலை டூ அதை நோக்கி பாசிட்டிவ் பொட்டன்ஷியலை நோக்கி மூவ் ஆகும் அது என்னன்னா ஆப்போசிட் டேரக்ஷன் நம்ம கொடுக்குற எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து மூவ் ஆகும் ஸோ இது வந்து கண்டினியூ ஆகி ஆகிட்டே இருக்கும் ஒரு பாசிட்டிவ் அயன் கோரோட அதெல்லாம் எங்க ஃபிக்ஸ் பண்ணுவோம்னா லேட்டஸ்ட்ல வந்து பிக்ஸ் பண்ணியிருப்போம் ஸோ இதோட ரிசல்ட்டா தான் நமக்கு என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் ஆவரேஜ் வெலாசிட்டியா இருக்கிறனால அந்த நம்ம என்னன்னு சொல்லணும்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்னு சொல்லுவோம் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபோர்த்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து ஃபிஃப்த்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்க வந்து வெலாசிட்டி இருக்கு அப்புறம் எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷனும் நடக்குது எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரானும் அங்க நடக்குது சோ இது எல்லாமே நடக்கறனால நீங்க நம்ம என்ன லா இது பண்ணியிருக்கோம் கவர்ன்ட் ஆயிருக்கோம்னா கிளாசிக் மேக்ஸுவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு அதுதான் வந்து கவர்ன் தான் இது எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்றோம் ஸோ நெக்ஸ்ட் சிக்ஸ்த் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ஸ் இங்கே எலக்ட்ரான்ஸ் எல்லாமே நம்ம பர்ஃபெக்ட் கேஸ்னு அஸ்ரூம் பண்ணுறனால இது வந்து பாத்தீங்கன்னா கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸை வந்து ஃபுல்ஃபில் லா ஆஃப் கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுது ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க இதுதான் வந்து சிக்ஸ் பாசுலேட்ஸ் ஸோ இந்த சிக்ஸ் பாசுலேட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ பார்த்துக்கோங்க டீட்டெயிலாக தென் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஃப்ரீ எலக்ட்ரான் வந்து அசைனாக வந்து ஃப்ரீ வித்து மீன் ஃப்ரீ பார்த்து மீன் கொல்யூஷன் டைமு ஆவரேஜ் வெலாசிட்டி இது எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம நடக்குது ஸோ இதோட டெஃபினேஷன்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிஃப்ட்டு வெலாசிட்டி ட்ரிஃப்ட் வெலாசிட்டினா என்னன்னா இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ஆவரேஜ் வெலாசிட்டி அக்வயர்ட் பை த ஃப்ரீ எலக்ட்ரான் ஆஃப் அ மெட்டல் என்ன பர்டிகுலர் டைரெக்ஷன் பை த அப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்போது வந்து ட்ரிஃப்ட் இருந்தது ஆவரேஜ் வெலாசிட்டி தான் ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் ஒரு பர்டிகுலர் எல்ல ஒரு பர்டிகுலர் மெட்டலில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் மூவ் ஆகும்போது அதுக்கு எவ்வளோ ஆவரேஜ் வெலாசிட்டி எடுத்துக்குதோ அதை தான் வந்து நம்ம ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்னு சொல்கிறோம் இது என்னென்னு எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம்னா விடி ஈக்குவல் டு லேம்டா டிவைட் பை டவுசி இப்போ வீடிங்கிறது என்னென்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி டவுன்றது என்னென்னா மீன் ஃப்ரீ பார்த்து டவுசின்றது என்னென்னா கொல்யூஷன் டைம் ஸோ இதுதான் வந்து ட்ரிப்ட் வெலாசிட்டி நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன் ஃப்ரீ பாத்து மீன் ஃப்ரீ பாத்துன்றது என்னன்னா ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை எ ஃப்ரீ எலக்ட்ரான் பிட்வீன் எனி டூ சக்சஸிவ் கொல்யூஷன் இஸ் நோன் அஸ் மீன் ஃப்ரீ பாத் இட் இஸ் ரெப்ரஸன்ட் பை லேம்டா ஸோ இப்போ என்னன்னா கொல்யூஷன் நடக்கும்போது ரெண்டு பார்ட் ரெண்டு எலக்ட்ரான் ஒரு ரெண்டு நட ரெண்டுமே ஜாயின் ஆனால் அங்கே கொல்யூஷன் நடக்கும் ஸோ ரெண்டு கொல் ரெண்டு கொல்யூஷன்ஸ் நடக்கிறதுக்காக நடுவில் ஒரு ஒரு எலக்ட்ரானுக்கு இன்னொரு எலக்ட்ரானுக்கு நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகுதோ அந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிறது தான் நம்ம வந்து மீன் ஃப்ரீ பார்த்துன்னு சொல்கிறோம் இதை வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா லேம்டான் ரெப்ரஸ் பண்ணுவோம் ஸோ இப்போ மீன் ஃப்ரீ பார்த்தோட ஃபார்ம்ல என்னன்னா இட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான் அண்ட் கொல்யூஷன் டைம் இது என்னன்னா வீடி இன் வீடி ஐ மீன் நம்ம ஆல்ரெடி விடி க்குவால் டூ லேம்டா பை டவுசின்னு பார்த்தோம் அது அப்படியே டவ்வை மட்டும் வச்சுட்டு என்னென்னு இருக்க டிவர்ட் பை இருக்க டிசி அந்த சைடு கொண்டு போனால் டவு அந்த சைடு போகணும் ஸோ லேம்டா ஈக்குவல் அதனால தான் இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் வெலாசிட்டி ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஆஃப் டைம் ஸோ ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு மீன் ஃப்ரீ பாத் கிடச்சிரும் நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கொல்யூஷன் டைம் கொல்யூஷன் டைமுங்கிறது என்னன்னா அதேதான் ஆவரேஜ் டைம் டேக்கன் பை அ ஃப்ரீ எலக்ட்ரான் பிட்வீன் எனி டு சக்சசிவ் கொல்யூஷன் இஸ் நோன் அஸ் கொல்யூஷன் டைம் ஆஃப் எலக்ட்ரான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அதேதான் ரெண்டு எலக்ட்ரான் வந்து கொல்யூஷனுக்கு நடக்கும் போது ரெண்டு ரெண்டு எலக்ட்ரான் கொல்யூஷனுக்கும் நடுவுல எவ்வளவு டைம் எடுத்துக்குது ஆவரேஜ் டைம் எவ்வளவு எடுத்துக்குதோ அதை வச்சுதான் நம்ம வந்து கொல்யூஷன் சொல்றோம் கொல்யூஷன் டைம் ஆஃப் எலக்ட்ரான் சொல்றோம் இது வந்து பாத்தீங்கன்னா இதோட ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் டவுசி ஈக்குவல் டு வீடியும் டவுசியும் அப்படியே மாற்றி மாத்தி ஸ்வாப் ஈக்குவல் டவுசி ஈக்குவல் டு லேம்டா டிவைட் பை வீடி லேம்டான்றது மீன் ஃப்ரீ பார்த்து வீடின்றது வராசரி டவுசின்றது கொலுஷன் டைம் நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் டைம் ரிலாக்ஸேஷன் டைம்ன்றது என்னன்னா ஆவரேஜ் டைம் டேக்கன் பை அஃப் ஃப்ரீ எலக்ட்ரான் டு ரீச் குவாலி ஈக்வலபிரியம் ஸ்டேட் ஃப்ரம் அட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஸ்டேட் டியூ டு த அப்ளிகேஷன் ஆஃப் அன் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் கால் ரிலாக்ஸேஷன் டைம் இப்போ வந்து ஃப்ரீ எலக்ட்ரான் வந்து ஒரு டைம் ஆவரேஜ் டைம் எடுத்துக்கும் ஒரு ஈக்வலபியம் ஸ்டேட் அட்டைன் பண்ணுறதுக்கு எங்க இருந்து ட்ரிபியூட்டர் ஸ்டேட்ல இருந்து ஸ்டேட் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு ஆவரேஜ் டைம் எடுக்கும் ஃப்ரீ எலக்ட்ரான் அந்த ஆவரேஜ் டைம் எடுக்கும்போது நம்ம அங்கே எக்ஸ்டர்னலாக எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணுறதான் வந்து வந்து ரிலாக்ஸேஷன் டைம்னு சொல்லுவோம் ஸோ இது என்ன என்னன்னு மெஷர் ஆஃப் டைம் ஆஃப் எலக்ட்ரான்னு சொல்லலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ரிமூவ் ஆயிடும் ஸோ அப்படி ரிமூவ் ஆனதுக்கு அப்புறம் இதோட அப்ராக்சிமேட்டா ஒரு வேல்யூ எப்போ இருக்குன்னு பாத்தீங்கன்னா டென் டு த பவர் மைனஸ் ஃபோர்டீன் செகண்ட்ஸ் இருக்கும் ஸோ இது வந்து ஃபார் ஐசோட்ரோபிக் மெட்டீரியல் இப்போ ஐசோட்ராபிக் மெட்டீரியல் ஆஃப் மெட்டல்ஸ் எல்லாம் எப்படினா கொல்யூஷன் டைமும் ரிலாக்சேஷன் டைமும் ரெண்டுமே ஈக்குவல் எதுலன்னா ஐசோட்ராபிக் அந்த மாதிரி மெட்டல்ஸ் மட்டும் ஐசோட்ரோபிக் மெட்டல்ஸ் சச்சஸ் மெட்டல்ஸில் மட்டும் கொல்யூஷன் டைமும் ரிலாக்ஷன் டைமும் ஈக்குவலாக இருக்கும் ஸோ ஓகே இதோட இந்த வீடியோ முடிஞ்சது இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஆஃப் மெட்டல் டெரிவேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து கூகுள் கிளாஸ் ரூம் அவைலபிளாக இருக்கு ஃபார் அட்மிட்டிங் த ஸ்க்ரீன்ஷாட் உங்களோட கிவ்அவே கவுண்ட ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் கூகுள் கிளாஸ் ரூமில் வந்து சப்மிட் பண்ணிடுங்க நிறைய பேர் நான் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அண்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன் எங்களோட அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம இன்ஸ்டாகிராம் அண்டு ஃபேஸ்புக் ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ அதில் தான் நாங்கள் டெய்லி டெய்லி அப்டேட்ஸ் போட்டுகிட்டே இருப்போம் அண்டு ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் த பார்ட்டிசிபெண்ட்ஸ் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஹாப்பி லேர்னிங்